எல்லாத்துக்குமே மே தெரிஞ்சிருப்போம். கருடன் படம் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ஊரும் நேற்று ஓப்பனிங்கே வந்து தன்னெடுப்புலாம் ஓப்பனிங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அது மத்தியானத்துக்கு ஃபுல்லாகிடுச்சு. நேற்று ஈவினிங்கு நைட்லாம் வந்து ஓவர் டோட்டல் தமிழ்நாடு வந்து நல்ல விஷயத்து எல்லா பக்கமும் இருக்குது. நல்ல ஃபேமிலியே நல்லா எல்லோரும் ஃபுல்லாக ஃபேமிலிக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைகள் எல்லாருமே வளர்ச்சி உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு ஒரு பாதையில் பயணிக்கிறேன். அந்த பயணத்துக்கான ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. ஸோ ஒரு நம்பிக்கை இப்போ அதில் இருக்கேன். பயணிக்கவும் ரெடியாக இருக்கேன். ஸோ இதுக்கு காரணம் நான் அந்த பாதையில் அந்த அறிமுகப்படுத்தியா சேர்ந்த சாருக்கு நான் சரி. இப்போ ஹீரோயின் ஆகிட்டு வந்துட்டீங்க, ஹீரோ வந்துட்டீங்க, ஹீரோ வந்து அப்புறம் திரும்ப காமெடி ஆக்டர் வரும்போது அதை எப்படி பண்ணி பார்ப்பீங்க? இப்போ நல்லா போயிட்டுருக்குல்ல, எப்படி போவோம்? இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஹீரோவாக தான் சார் உங்களை பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக. இல்லை இதுக்கப்புறம் கதை நாயகன் 100% பார்க்கலாம். சார், ஹீரோக்கு உண்டான ஒரே பிரச்சனை இப்போ எல்லாருமே வருது. அது என்னன்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது ஒரு ஃபிக்ஸ் பெய்டு 12 மணின்னு சொல்கிறாங்க. செய்தியாளர்கள் வெயிலில் 11 மணிக்கெலாம் வந்துடுறாங்க. ஏன் குறிப்பிட்டு சரியான நேரம் வந்து சொல்ல மாட்டேங்குது? செய்தியாளர்கள் ஏன் ஒரு நேரம் காக்க வேண்டும்? காரணம் என்னது? ஏன்னா நாங்களாம் 11 மணிக்கு வந்தோம், 12 மணிக்கு ஃபிக்ஸ் பெய்டு. இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சொன்ன டைத்துக்கு வரணுன்றத கரெக்டான விஷயம். அதே ஒன்று ஆரியம் கூட. ஆனால் அந்த ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தருக்கு புரோகிராம் அடுத்தடுத்து போகிறப்ப கரெக்டானவங்களுக்கு அது எப்படி போய் சேருதுன்னு தெரியலை. ஒன்று இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்றா கரெக்டாக இந்த டைத்தில் நான் இருப்பேன், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டேன்னா நான் ஸ்ட்ரைட் பண்ணி வந்துடலாம். நீங்கள் ரெண்டு பேர்கிட்ட சொல்லி இல்லை மூணு பேர் நாலாவது ஆள் என்கிட்ட வர்றப்போ அது எந்த ஒரு கரெக்டான விஷயமா அது போயிட்டு நியூஸ் அதை அங்கே போயிட்டு அவங்க பதிவாதுன்னு தெரியல. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு சின்ன டேத்துக்கு வர்றது கரெக்ட். யாரையும் காப்பிருக்க கூடான்றது என்னோட இது. அது எப்பவுமே அது ரஜினி அவர் வந்து இமயமலை பயணம் போயிருக்காரு, ஆன்மீக பயணம் போயிருக்காங்க ரஜினி சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வந்து இப்போ நம்ம படம் ரிலீஸ் ஆகி இந்த ரிசல்ட் நல்லா இருக்கு. அதே மாதிரி ஜூன் 4 வந்து இந்தியாவுக்கு வந்தானா ரிசல்ட் வருது, அது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மக்களுக்கான ஒரு ரிசல்ட்டாக இருந்தால் நல்ல விஷயம். ஆமாம், ரொம்ப அது முக்கியம். சினிமா வந்து இதுக்கிட்ட இது ஒரு பக்கம் கிட்ட அது ரொம்ப முக்கியம் இல்லையா? தமிழ் சினிமாவில் உங்களுக்கு ரசிகர்கள் காமெடி இருப்பாங்க, இப்போ இனிமே அவங்க ஏமாட்டத்தோடு இருப்பாங்க சார். இப்போ ஹீரோ ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு காமெடி வருவாங்க, பண்ணுவீங்களா இல்ல ஹீரோ மாதிரி நடிகர்தான்? ஒரு சில நடிகர் அந்த ரேஞ்சில் வரல, அதான். இல்லை இல்லை, அது பிரச்சனை இல்லை. எனக்கு இல்லை, எனக்கு காமெடி ஸ்கிரிப்ட் நீங்கள் வந்தால் நல்ல கருத்துக்கு நல்லா இருக்கும். இந்த பாதைக்கே இடையூறு இல்லாத அளவுக்கு கண்டிப்பாக அந்த கலை நல்லா இருந்தது, கண்டிப்பாக அதையும் பண்ணுவேன். தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கள் அதிகமாகிட்டே போகிறாங்க, காமெடி இருந்து வந்து குறைவாகிட்டே போகிறாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான காமெடி வந்து எதுவுமே வரல. என்னை பொறுத்தவரை சூரிய அவரோட காமெடி நல்லா இருந்தது. ஸோ இப்போ சூரியன் ஹீரோவாக போயிட்டார், சந்தானம் அவரையும் ஹீரோவாக போயிட்டார். ஸோ காமெடியாருக்கு உண்டான இடம் வந்து காலியாக இருக்கும் போது ஏன் எதுவுமே வந்து ஹீரோவை தேடி போகிறீங்க? காமெடின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபில்ஃபுல் பண்ண இடமாக தானே இன்னும் தமிழ் சினிமா இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல போனால் கவுனமணின்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் சந்தானம், இப்போ நீங்கள் வந்துருக்கீங்க வடிவேலு. ஸோ இதுக்கப்புறம் காமெடியாருக்கு வந்து சொல்லக்கூடிய நகையில் யாருமே இல்லை. ஏன் காமெடியை வந்து இது பண்ணிவிட்டு எல்லாருமே ஹீரோ ஆகவுனே ஒரு இல்லை? அது கதைக்கிட்ட இப்போ கதையை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன், கதை கலத்தை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். என்னோடய கதைக்கு சரியாக இருந்தது, அந்த கதைக்கு சரியாக இருந்தால் நான் ரெடியாக இருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு கதை அமைஞ்சு நீங்கள் பண்ண நீங்களும் பண்ணலாம், நான் கதையோடு போயிட்டு பண்ணலாம். நீங்கள் காமெடியில் வந்து இன்னும் சில பண்ண இப்போ முகம் தெரிஞ்சதான காமெடி இல்லை, இன்னும் காமெடி ஆக்டர் நிறையா பேர் இருக்காங்களே, கண்டிப்பாக எடுத்து வரவங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க. எல்லா சூரிய இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார், அவர் இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார், அவர் இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார்ல. நீங்கள் மற்றதான் சில இடங்கள் பிஸ்னஸ் பார்க்கும்போது புது காமெடி நடிகர் நிறையா பேர் வாய்ப்பு தெரிஞ்சிருக்காங்க, கண்டிப்பாக அவர் அதில் ஒருத்தருக்கு கொடுக்க உருவாக்கலாமே. எனக்கு ரொம்ப சந்தோஷமும் இருந்தாலும் எனக்கு சசிகுமார்னே முகத்தில் நடிக்கிறது அந்த மாதிரி எனக்கு இல்லாது. அவர் படத்தில் நடிக்கிறப்ப நான் எப்படி இருந்தேனோ அதே தான் கடுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கதை நாயனா நான் இருந்தால் நான் எப்பவுமே எனக்கு தெரியும் சசிகுமார். தேங்க்யூ.